ஜீ தமிழில் எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் கார்த்திகை தீபம். பட் ஆனால் இப்போ ஸ்டோரி பேஸ் வந்து ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. பிகாஸ் வில்லி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த சீரியலையே நாசமாக்கிட்டு இருக்கே. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சாரோடைய சீன்ஸ் எல்லாம் நிறைய வர்றது இல்லையே முன்ன மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புகார்கள் இந்த சீரியல் மேலே வந்துக்கிட்டே தான் இருக்குது ரசிகர்கள் மத்தியில். பட் இருந்தாலுமே கார்த்திக் சாருக்காக நாங்கள் வந்து இந்த ஒரு சீரியலை விரும்பி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கூட்டங்கள் இருக்குது தான் செய்து. இதெல்லாம் தவிர்த்து இந்த சீரியல் ஆரம்பித்தது 2022-2023 வந்து இதாச்சு. அண்ட் அப்போ வந்து டைரக்டர் வந்து ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் ஒருத்தர், அண்ட் இப்போவும் வந்து மாறி இருக்காரு அப்படின்றது தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சீரியலை டைரக்ட் பண்ணது சதாசிவம் அப்படின்ற ஒருத்தர் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு 2023 இப்போ ப்ரெசண்டாக வந்து இப்போ வரைக்கும் வந்து கார்த்திக் அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணி இருந்தாரு. அண்ட் இப்போ வந்து திரும்பவும் இந்த டைரக்டர் வந்து மாறி இருக்காங்க. அவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரத்னம் வாசுதேவன் அப்படின்றவங்க தான். ஸோ டைரக்டர் சேஞ்ச் ஆகாக இந்த கதைக்களத்தோடைய அந்த ஒரு சுவாரஸ்யமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ இல்லை மாறிக்கிட்டே இருக்கோ அப்படி இப்படின்ற நிறைய கருத்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க.